ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். திடீர் ஆய்வுக்கு வந்த ஆட்சியர், திக்கி திணறிய பள்ளி நிர்வாகம், முழி பிதுங்கிய மருத்துவ அதிகாரிகள், மிரட்டல் மெமோ, ஸ்பாட் சஸ்பெண்ட், ராணிப்பேட்டையை கலக்கும் கலெக்டர். தமிழ்நாடு முதல்வர் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கு வரும் என்று உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். இதன் மூலம் சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அனைவரும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து செல்வார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமையன்று குறிப்பிட்ட கிராமத்தில் 24 மணி நேரம் தங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடி தீர்வு வழங்குவார்கள். இதன் மூலம் மக்களின் நெடுநாள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட ஆய்வின் போது அரக்கோணம் வட்டம் கும்பனிப்பேட்டை ஊராட்சி உயர்நிலை பள்ளிக்கு சென்று அதிரடி ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தினை ஆய்வு செய்தார். மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவோடு முட்டை வழங்கப்படுவதை பார்வையிட்டார். அங்குள்ள வருகை பதிவேட்டில் 344 மாணவர்கள் இருந்துள்ளனர். ஆனால் வெறும் 210 முட்டைகள் மட்டுமே தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இறுதியில் அதிலும் 7 மாணவர்களுக்கு கடைசியில் முட்டை கிடைக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இதனை பார்த்த பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி இருப்பு அறையில் எவ்வளவு முட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து கணக்கெடுத்துள்ளார். அப்போது அடுத்த 2 நாட்களுக்கு பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு தேவையான 382 முட்டைகள் மட்டுமே இருந்துள்ளன. முட்டைகள் குறைவாக இருந்ததற்கான காரணத்தை சத்துணவு அமைப்பாளர் மலர் என்பவரிடம் கேட்டபோது வேறு ஒரு பள்ளியில் இறக்கி வைத்துள்ளார்கள் என தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து முட்டைகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது மற்றும் இருப்பு குறித்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆட்சியர் கேட்டுள்ளார். அது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையும் ஆட்சியர் கண்டறிந்துள்ளார். இதை அடுத்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு அமைப்பாளர் மலர் என்பவர் முட்டை, அரிசி, பருப்பு, காய்கறிகள் இவற்றின் கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் ஆய்வு செய்யும் போது இவர் பணி சேர்ந்த நாள் முதல் தற்போது வரை உள்ள பதிவேடுகளையும் ஆய்வு செய்து குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அதற்கான அபராத தொகையை கட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு சத்துணவு அமைப்பாளரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய ஆணை வழங்க உத்தரவிட்டார். முன்னதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட குருவராஜப்பேட்டையில் தொடங்கியது. அப்போது ஆட்சியர் வளர்மதி பொதுமக்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பணியில் மருத்துவர் இல்லாததை கண்டு கலெக்டர் அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அங்குள்ள செவிலியர்களிடம் இவ்வளவு நோயாளிகள் இங்கு உள்ளனர், டாக்டர் எங்கே போனார் என அதிர்ச்சியுடன் கேட்டறிந்தார். அதற்கு டாக்டர் முகாமிற்கு சென்றுள்ளதாக அந்த செவிலியர் தெரிவித்துள்ளார். இதை அடுத்து மருத்துவமனையில் டாக்டர் உரிய நேரத்தில் பணியில் இல்லாததை கருத்தில் கொண்டு அவருக்கு மெமோ வழங்க சுகாதாரத்துறை துணை இயக்குநருக்கு உத்தரவிட்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் போது ஆட்சியர் ஒருவர் ஆதிரடியாக பணியில் ஏமாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு மெமோ கொடுத்தும் சஸ்பெண்ட் செய்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023 பிப்ரவரி மாதம் சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநராக இருந்த IAS அதிகாரி வளர்மதி ராணிப்பேட்டை ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.